வணக்கம் அரவிந்த். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்கள் ட்ரைனிங் எங்கே எடுத்தீங்க? இந்தியன் டைவி ஸ்கூல். இந்தியன் டைவி ஸ்கூலில். இது உங்கள் சொந்த வண்டி? ஆமாம், சொந்த வண்டி. என்ன வண்டி? வோல்ஸ்வாகன் போலோ. ஆ, போலோ. இப்போ உங்கள் வண்டி ஓட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருந்துச்சா? ஆமாம், இருந்துச்சு சார். சரி, இப்போ நீங்கள் இந்தியன் டைவி ஸ்கூலுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. என்ன அப்படின்னா, இந்த வண்டியில் உள்ள மைனர் கண்ட்ரோல் பற்றி ஒரு டெமோ கொடுக்குறீங்க. ம், கண்டிப்பாக. சரிங்களா? இந்த வண்டி என்ன வண்டிங்க, இதை நம்மளை காட்டிட்டு வரேன். நீங்கள் கொஞ்சம் டெமோ கொடுக்க ரெடியாக இருங்க. ஆ, ஓகே. இது என்னது இப்போ நீ காட்டுறது? அது மிரர். லெஃப்ட் சைடு திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது இது அட்ஜஸ்ட் பண்ணி, இது அட்ஜஸ்ட் பண்ணி. மிரர் தெரியும் இங்கே அசைது இல்லையா? ரைட், ஓகே. அது மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுது. அது கீழே வந்து மாஸ்டர் லாக்கு. மாஸ்டர் லாக் கீழே உள்ளது வந்து மாஸ்டர் லாக்கு. கீழே இதை கீழே வச்சுனே கீழே எது ஆஃப் பண்ணுறது, எது லாக் பண்ணுறது, எது இந்த இது லாக் பண்ணுறது, லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது. இந்த நாலு பட்டனும் இது விண்டோ. இருக்கு இது டிக்கி. இது நம்ம டிக்கி திறக்கிறதா இருந்தால் டிக்கி பேனட் திறக்கிறதா இருந்தால் டிக்கி முன்னாடி திறக்கிறதா இருந்தால் இங்கே இருக்கு. சைடில் இருக்குதா? சைடில் இருக்கு. இப்போ திறந்துருச்சு. இந்த பட்டன் மாதிரி இருக்குது. ஆமாம். பெட்ரோல் டேங்க் திறக்கிறதுக்கு? பெட்ரோல் டேங்க் வந்து நம்ம இதான் ஆஃப் பண்ணிட்டு. சாவி தானா? ஆமாம், ஜஸ்ட் சாவி இல்லை. லாக் கிடையாது. லாக் கிடையாது, ஜஸ்ட் அது லாக் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். இந்த இதை பட்டன் லெஃப்ட்டு அன்லாக் பண்ணால் தான் நம்ம இது பண்ண முடியும். அன்லாக் பண்ணால் இப்போ லாக் வண்டி லாக் பண்ணிட்டோம். இப்போ வண்டி லாக் பண்ணிட்டோம். இப்போ திறக்காது. இப்போ திறக்காது. இப்போ அன்லாக் பண்ணிட்டோம். திறந்து இப்போ பெட்டர் போடுறது. அன்லாக் பண்ணால் தான் அன்லாக் பண்ணால் தான் போக முடியும். டீசல் போட முடியும். இல்லை, போட முடியும். போட முடியாது. அது நம்ம ரிமோட்லேயே பண்ணிக்கலாம். ஆமாம், ரிமோட்லேயே பண்ணிக்கலாம். சரி சரி. ஆமாம், இந்த வைப்பர் ப்ளஸ் சுவிட்ச் அதுலேயே இருக்கா? அங்கே தான் இருக்கு. அந்த லிவர்லேயே தான் இருக்குது. இந்த பட்டன் இருக்குது. இதை லைட் அமுக்கினாலே போகிறது. காட்டுக்கு க்ளோஸாக காட்டுக்கு. இதில் அந்த மத்திய மத்தியில் கார் போட முடியாது. மத்தியில் கார் போட முடியுது. அது ஜஸ்ட் அப்போ அதுவும் ரிமோட் லாக் தான். ஆமாம், அதுவும் ரிமோட் லாக் தான். அது அப்போ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா? ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இங்கே. ம், தேங்க்யூ. அப்போ அந்த ரிமோட் சாவி இல்லாமல் நம்ம இதை டிக்கி திறக்க முடியாது. ஆஹா, லாக் பண்ணிட்டோன்னா, ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோன்னா பண்ண முடியாது. ஹெட்லைட் இந்த சைடு இருக்கு. அங்கே இருக்குது. இண்டிகேட்டர்? இண்டிகேட்டர் இங்கே இருக்கு. இண்டிகேட்டர் லெஃப்டில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்குது. ஏசி எஃப்எம். ஏசி எஃப்எம் இந்த இருக்கு. இது எஃப்எம். சிடி இருக்கு. ஆனால் இது இது கிடையாது, பென்ட்ரைவ் கிடையாது, சிடி மாதிரி தான். சரி சரி. அண்ட் இதில் வந்து ஏசி இருக்குது. ம், ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சாய் போடல, சாய் போடணும். ஃபேன் போட்டால் ஆன் ஆயிருமா? அப்போ இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு. ம், ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசி போட்டு, இப்போ நம்ம ஏசி போட்டுக்கலாம். இங்கே வந்து டோர் டோர் கீழே உள்ள ரெண்டு இண்டிகேட்டர் லைட் தெரியும் இல்லை? ஆமாம், இது வந்து இங்கே உள்ளே இருக்க காற்றே சுற்றிட்டே இருக்கும். சரி சரி. ஜஸ்ட் இது வந்து அப்படியே உள்ளே வெளியே வெளியிருந்து காற்று. ஆமாம், வெளியேருந்து காற்று வரும். இது வந்து உங்களுக்கு கூலிங் அட்ஜஸ்டிங் ஹீட்டு கூலு. இது இந்த டேஷ்போர்டு தரது லாக் இருக்கா? ஆ, இங்கே ஜஸ்ட் அவ்வளோதான். இதுக்கெல்லாம் பெரிய மேஜர் லாக் இதெல்லாம் ஒன்றும் இல்லை.
இந்த சேஃப்டிக்கு பலூன் சொல்லுவாங்களே அது இதுல கிடையாது அது இதுக்கப்புறம் வந்த மாடல் எல்லாம் இருக்கு அதான் இந்த கேப் இருக்கு சரி சரி இல்லைனா இது இந்த பலூன் இருக்கும் இதில் சரி 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 இதுக்கு அடுத்த மாடல் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து இதில் மைனர் கட்டு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஆமாம் ரொம்ப சிம்பிளாக தான் ஆனால் இங்கே இருந்து கியரில் வந்து எல்லாருக்கும் இங்கே சைடில் ரிவர்ஸ் இருக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் அமுக்கி முன்னாடி போடுற மாதிரி போட்டு காட்டுங்க ரிவர்ஸ் கியர் போடுவீங்க இல்லையா ஆமாம் இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி போடுற மாதிரி இருக்கும் ஆ சரி எப்போவுமே கிளச்சில் கால் வச்சுட்டு தான் சரி உங்கள் டிரைவிங் இந்தியன் ட்ரைவ்ஸ்க்குள்ள ட்ரைனிங் எடுத்துக்கீங்க அப்படின்னா ஆமாம் இப்போ ட்ரைனிங் எப்படி போச்சு ஆ நல்லா போயிட்டு இருந்துச்சு நல்லா போச்சு வண்டியே எடுக்க தெரியாது எனக்கு இப்போ நான் நல்லா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சுத்தமாக வண்டி எடுக்க தெரியும் சுத்தமாக வண்டி எடுக்க தெரியும் நீங்கள் இந்தியன் ட்ரைவ்ஸ்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இனிமேல் இன்னும் நல்லா வளரணும் நீங்கள் நிறைய பேருக்கு நல்லா கற்றுக் கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லித்தரீங்க யூடியூப்பை பார்த்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இதுலேருந்து நான் யூடியூப் பார்த்துட்டு உங்கள் வீடியோவில் யூடியூப் பார்த்துட்டு நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன் என் மேக்ஸிமம் இதில் தான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் இது மேக்ஸிமம் யூடியூப் பார்த்தாலே நீங்கள் மேக்ஸிமம் கற்றுக்கலாம் உங்கள் யூடியூப் பார்த்தாலே ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் வந்தாலே போதும் நம்மளே ஈஸியாக கற்றுக்கிட்டோம் ஒரே ஒன் வீக்கே போதும் உங்களுக்கு ஒன் வீக்கே போதும் அப்போ இந்தியன் ட்ரைவ்ஸ்க்கு பேரை நல்லா காப்பாற்றிடுவீங்க ஆ கண்டிப்பாக காப்பாற்ற யார் ஹெல்ப்பும் தேவையில்லாமல் தேவையில்லை ரைட் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி